பார்த்துட்டு இருக்க நீங்க பேசும்போது ரெண்டு வாட்ச் கேட்டிருக்கீங்க ரெண்டு கையிலுமே. அதாவது இது ஆக்சுவலா வாட்ச்ன்னு நீங்க பார்க்க கூடாது. பணம் கொடுக்க மாட்டேன்னு கொடுக்காம ஒரு தடவை 6000 ஓட்டில் தேர்தல் எம்எல்ஏ ஜெயிச்சு, ரெண்டாவது தடவை பணம் கொடுக்க மாட்டேன்னு கொடுக்காம 34000 ஓட்டில் ஜெயிச்சு. இதுக்கு பகையில் 4 பெண் 5 பெண்லாம் இல்லைங்க, இப்போ 1 பெண் தான் வச்சுருக்கேங்க. ஏங்க நான் வந்து அந்த ஒரு 2-3 வாரம் இந்த மாஸ்க் வந்து நீங்கள் பயன்படுத்துகிற மாஸ்க் வந்து எப்பவுமே ஸ்பெஷலாக இருக்கும். உங்களுடைய மனைவி செய்தது, மனைவி வீட்டில் செய்யுது, எப்படி அவங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்? அதெல்லாம் இல்லை, ரொம்ப நாளாக ஷோவிங்லாம் இருக்கேன். ஆக்சுவலாக அவங்க நான் சந்தித்தது பல்கலைக்கழகத்தில், நான் பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க மாஸ்டர்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டு இருக்க நீங்கள் பேசும்போது ரெண்டு வாட்ச் கேட்டிருக்கீங்க ரெண்டு கையிலேயுமே. அதாவது இது ஆக்சுவலாக வாட்சுன்னு நீங்கள் பார்க்கக்கூடாது. இது வந்து என் தாத்தாவுடைய வாட்ச். இது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் பிடிஆர் அவர்கள், பிடிஆர் அவருடைய வாட்சு. எங்கள் அப்பா பிடிஆர் பழனிவேல்ராஜன் எனக்கு கொடுத்தார். அன்றைக்கி ஓடாமல் இருந்துச்சு. அதை நான் அமெரிக்காவுக்கு கொண்டு போய் ரிப்பேர் செஞ்சு 1989-90 ரிப்பேர் செஞ்சு அன்னையிலேருந்து இந்த வாட்ச் மாறாமல் என் கையில் இருக்குது. அப்படியே கட்டியிருக்கு 30 வருஷம். இது எங்கள் தாத்தா வாட்சுன்றதுனால கட்டியிருக்கேன். என்னுடைய வரலாறு, என்னுடைய அடையாளம். இது வந்து காலியாக இருந்த கை. அப்புறம் ஃபிட் பிட்டுன்னு ஒன்று வந்துச்சு, அந்த படி எடுக்கிறது, இது தூங்குறது. அப்புறம் என்னமோ ஒரு ஹார்ட் ரேட் மானிட்டர்னு வந்துச்சு. என்னமோ படிப்படியாக அதிகரித்து பேண்டு பெருசு பெருசாகி இன்றைக்கி இது ஆப்பிள் வாட்ச் வந்து இது ஃபோனு, மியூசிக் பிளேயர், கேலண்டர், மெமோ, என்னமோலாம் இதில் இருக்குது. ஸோ எல்லாமே இதில் தான் இதில். அதனால் ஃபோன் அவசரமாக ஃபோன் பேசுகிறது தான் இது. ஆனால் நம்ம வரலாறு கைவிடக்கூடாது. என்றைக்குமே நம்ம முன்னோர்கள் தான் நம்மளுக்கு அடையாளம்ன்றதுனால. அஃப்கோர்ஸ் இதை கழட்டினா ஃபோனும் மியூசிக் பிளேயரும் கேலண்டரும் போயிடும். அதனால் இதை கழட்டுறது பிரச்சனை இல்லை. இதை கழட்டிட்டு இது ஒரே ஒன்று வச்சுக்கலாம், வாட்சாகவும் பயன்படுத்திக்கலாம். ஆனால் எனக்கு வந்து அடையாளமே எங்கள் அப்பா எங்கள் தாத்தா தான். அதனால் அதாவது இன்னொன்று சொல்கிறேன், தயவு செய்து கேட்டுக்கங்க. சிலர் கேட்பாங்க, ஏன் திருப்பி திருப்பி அப்பா தாத்தா பேசிகிட்டு இருக்கேன். என்ன சொல்கிறேன், மனுஷனுக்கு வேறு எந்த அடையாளமும் இல்லை என்றால் யாரையோ சொல்லி புகழ் தேடணும், கரெக்டா? நான் வந்து உலகத்தில் பெரிய சிறந்த ஆள்லாம் கிடையாது. ஆனால் எங்கள் அப்பா தாத்தா பேர் தெரியாத நாடுகளில் போய் பல பட்டங்களை, பல சிறந்த பல்கலைக்கழகங்கள் பெற்று அதில் முதலிடத்தில் நின்று, அதற்கு பிறகு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங், கமர்ஷியல் பேங்கிங், கன்சல்டிங் எதுலேயெல்லாம் போய் எம்டி, சீனியர் எம்டிக்கு முன்னேறி நானே பணக்காரனாகி, எங்கள் அப்பா சொத்து இல்லாமல் தனி சம்பாதிச்சில் சொத்தாகி, அதற்கப்புறம் வந்து பணம் கொடுக்க மாட்டேன்னு கொடுக்காம ஒரு தடவை 6000 ஓட்டில் தேர்தல் எம்எல்ஏ ஜெயிச்சு, ரெண்டாவது தடவை பணம் கொடுக்க மாட்டேன்னு கொடுக்காம 34000 ஓட்டில் ஜெயிச்சு, மாண்புமிகு முதலமைச்சர், அதற்கு மேல் என்னை அமைச்சராக்கி இங்கே உட்காந்துருக்க பிறகு எனக்கு இன்னுமே யார் சொல்லியாவது புகழ் தேடணுமா? என்ன தேவையில்லை எனக்கு, இப்போயாவது எனக்கு தேவையில்லை, நான் தான் உட்காந்துருக்கேன்ல இடத்துல. அப்போ ஏன் திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா, திருவள்ளுவர் சொன்ன மாதிரி, என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகருக்கு. நான் எவ்வளோதான் என் வாழ்க்கையில் அச்சீவ் பண்ணியிருந்தாலும் எங்கள் அப்பா எங்கள் தாத்தா இல்லாமல் நான் இங்கே இல்லை. சாதாரணமாக இங்கே வந்து உட்காந்தவங்க டொனால்ட் ட்ரம்ப் சொல்லுவார், எங்கள் அப்பா சாதாரண பிஸ்னஸ் மேனு, நான் தான் பில்லியனர்னு. நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்களே, இன்னுமே முன்னால் கொடுத்ததை முதலீட்டை குறைத்துட்டு நம்ம பண்ண தான் ஜாஸ்தின்னு சொல்லுவாங்க. பிரதமர் சொல்கிறாருல, நான் டீ கடையில் இருந்தேன் உட்காந்துட்டேன். அதனால் என் இடத்துல உட்காந்துருக்காங்க. நான் பலர் வந்து பின்புலத்தை கம்மிப்படுத்திட்டு தனிநபர் வளர்ச்சியை அதிகரிக்க பார்ப்பார்கள். நான் எக்ஸாக்ட் ஆப்போசிட்டாக சொல்கிறேன். நான் எவ்வளோ தான் அச்சீவ் பண்ணாலும் என் அப்பா பையன், என் தாத்தா பேரன்றது தான் எனக்கு உலகத்திலேயே பெரிய பெருமை. அவங்கள் இல்லாமல் நான் இல்லை என்ற விசுவாசத்துடன் தினம் இருக்கிறேன், மரியாதையுடன் தினம் இருக்கிறேன். அதற்காக நான் இதை வச்சுருக்கேன், அதற்காக நான் பேசிகிட்டே இருப்பேன். எனக்கு அவங்கள நோக்கி புகழ் தேடவில்லை என்று கருதுகிறேன். அந்த வேற ஓரளவுக்கு நான் ஜெயிச்சுட்டேன், இனிமேல் நான் யாரையோ சொல்லி எதுக்கு நான் புகழ் தேடணும்? என்னுடைய வேற நான் மறக்காமல் இருக்கிறேன், அவங்க இல்லாமல் நான் இல்லைங்கிற ஸ்டாண்டில் இருக்கீங்க. என்ன பிராண்ட் சார் அந்த வாட்ச்? இது ரோலெக்ஸ். ஓ, ரோலெக்ஸ். ஆனால் இது ஒன்றும் பெரிய மதிப்பு இல்லைங்க. இதெல்லாம் அதாவது இன்றைக்கு இருக்கிற பணத்தில் 1,00,000 ரூபா இருக்கும். இது ஒன்றும் பெரிய 1,00,000,000 ரூபா வாட்செல்லாம் கிடையாது.
சில லட்சம் ரூபாய் பெரிய மதிப்பு தான். இல்ல இல்ல, உலக அளவுல நீங்க பாத்தீங்கன்னா ஏங்க, நான் தான் சொத்து கணக்கு காமிச்சிருக்கேன், தெரியும் என் சொத்துக்கு. எதுக்கு எதுக்கு கேட்டேன்னா, ரோலக்ஸ் வாட்ச் கேட்டுறது இப்ப நம்ம யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் ரோலக்ஸ் வாட்ச் வாங்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா, ரொம்ப காலமா இருக்கு. நீங்களே 30 வருஷமா கட்டிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது, இல்ல எங்க தாத்தா அது, நான் ஒரு பைசா கொடுக்கல, இல்ல எங்க தாத்தா அது, எங்க அப்பா கொடுத்தாங்க, நான் கட்டிருக்கேன் இலவச வாட்ச். இன்னொரு விமர்சனம் இருக்கும், எதுக்கு இவர் வந்து, நான் அது கூட யாராவது ட்வீட் தான் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன், எதுக்கு பாக்கில 4 பென் 5 பென் எல்லாம் வச்சிருக்க, இப்ப 1 பென் தான் வச்சிருக்கேன். வந்து அந்த ஒரு 2-3 வாரம் அத்தனை பேப்பரை ப்ராசஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா வந்து எங்கள் உலக அளவில் பொருளாதார ஆலோசகர்கிட்டேருந்து இன்புட் வந்துச்சு. அதே நேரம் வெள்ளை அறிக்கையை பார்த்துருந்தேன், அதே நேரம் பட்ஜெட்டை பார்த்துருந்தேன், அதே நேரம் மானிய கோரிக்கையை பார்த்துருந்தேன், அதே நேரம் சட்ட திருத்தத்தெல்லாம் கொண்டாந்தோம்ல HR-ல, மனிதவள மேலாண்மை. அப்போ யார்கிட்டேருந்து எது வந்தது, எது நான் போட்டது, எது மாற்றணும், எது அடுத்த வேலை செய்யணும்னு காமிக்கிறதுக்காக வெவ்வேறு கலரை வச்சுக்கிட்டு வெவ்வேறு குறிப்பு எழுதிட்டு இருந்தேன். அவ்வளோ ஒரே நேரத்தில் ப்ராசஸ் பண்ணுறதுனால 4 கலரில் 4 பென் வச்சுருந்தேன். இப்போ அது தேவையில்லை, அதனால ஒரே பென் வச்சுருக்கேன். இந்த மாஸ்க் வந்து நீங்கள் பயன்படுத்துகிற மாஸ்க் வந்து எப்பவுமே ஸ்பெஷலாக இருக்கும். உங்களுடைய மனைவி செய்தது, மனைவி வீட்டில் செய்ய, எப்படி அவங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்? அதெல்லாம் இல்லை, ரொம்ப நாளாக ஷோவிங்லாம் இருக்கேன். ஆக்சுவலாக அவங்க நான் சந்தித்தது பல்கலைக்கழகத்தில், நான் PhD பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க மாஸ்டர்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜெனரல் மோட்டர்ஸ் கார் கம்பெனி இருக்குல்ல, ஜிஎம்ல ஒரு என்ஜினியருங்க, அப்புறம் என்ஜினியர் மேனேஜராக இருந்தாங்க. ஆனால் குடும்பம் ஆரம்பிக்கலான உடனே தொழிலில் விட்டுட்டு வீட்டில் இந்த மாதிரி குவில்ட்டிங், ஓகே, ஷோவிங். இப்போ நாங்கள் 5 நாயும் 1 பூனையும் வச்சுருக்கோம். அது இல்லாமல் பல இந்த மாதிரி, அது ஏதோ அவங்கவுங்களுக்கு ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதை பார்த்துட்டு இருக்காங்க. அதில் ஷோவிங் பண்ணுவாங்க. உங்களுக்காக ஸ்பெஷலாக இல்லை, எனக்கு பசங்களுக்கு எல்லாத்துக்கும் பண்ணுவாங்க. நான் சூப்பர் சார், நீண்ட நேரம் பல விஷயங்கள் சொன்னீங்க, எல்லாருக்குமே ரொம்ப ஒரு பிடிச்ச யூஸ்ஃபுல்லான நேர்காணலாம் இருந்துருக்கு சார், நன்றி. எனக்கு குழந்தையாகவே இல்லை, நான் போன நிகழ்ச்சி என்னுடைய குடும்ப நிகழ்ச்சி இல்லை, அரசாங்க நிகழ்ச்சின்னு சொல்லியிருக்கலாம். சரி, யாருக்கெல்லாம் என்ன தான் பின்பலம் இருக்குது, எதற்காக எந்த அறிவு இல்லை அறிவு இல்லாமல் பேசுகிறாங்கன்னு தெரியட்டும்ன்றதுக்காக 2-3 நாள் அப்படியே காத்திருந்தேன். நான் வந்து ஒரு கூட்டத்துக்கு போகிறேனோ போலையோ, எல்லா கருத்தும் என்னுடைய கருத்து, உறுதியாக சொல்கிறேன். 30 முறை போயிருக்கேன்றாரு, ஒரு வார்த்தை ஜெயக்குமார் கையில் வரவில்லை. கமர்ஷியல் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல அடிச்சு கொடுத்ததை பேசினாரு. அவர் வந்து ஒரு மவுத் பீஸ். ஏன் தேங்காய் எண்ணெய் வந்தபோது நான் இல்லைனாலும் இன்னொரு மாநில அமைச்சர், உறுப்பினர், கவுன்சில் உறுப்பினர் என் வாதத்தை எடுத்து படித்தார். பட் எளிய மக்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா சார், நம்ம நிதியமைச்சர் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து நேரடியாக ஒரு மீட்டிங் நடக்குது, போயிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்ல. ஒரு உதாரணம், யாரோ சொன்னாங்க, ஒரு நாள் ஆட்டோவில் ஏறினேன், அப்போ ஆட்டோ டிரைவருக்கு கூடுதல் 10 ரூபா கேட்டாப்புல, ஏன்னு கேட்டால் அவர் சொன்னார், எங்க நீங்கள் PTR பேட்டியை பார்க்கலையா, ஒன்றிய அரசாங்கம் இந்த மாதிரி வரையெல்லாம் அதிகரிச்சிருக்கு. யார் எந்த மதிப்பில் வச்சுருக்காங்கன்றது நல்லா தெரியுது. இது வந்து சோஷியல் மீடியாலாம் இன்றைக்கி வரும் நாளைக்கு போவோங்க, இதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்கிட்டு மக்கள் பணியில் இருக்கோம், மக்களுக்கு நம்ம மனசாட்சிக்கு ஒழுங்காக பண்ணுறது முக்கியம். எனக்கு ஒரு சின்ன ஒரு பர்சனல் ஆசை, யாரெல்லாம் எவ்வளோ அறிவு இல்லாமல் இருக்காங்கன்னு கொஞ்சம் வெளியே வந்துட்டோம், அதுக்கப்புறம் உண்மையை சொல்லுவோம். டெல்லியில் ஒருத்தர் இருக்கார், எனக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். தியாகராஜன் வந்து தனி விமானம் கேட்டார், கேட்டதை முதலமைச்சர் புறக்கணித்ததினால் போகவில்லை. நான் இப்போ உண்மையை சொல்லியிருக்கேன். அதில் எதுவும் 2வது தடவை மனைவியெல்லாம் அதில் இழுத்தாங்க, அதனால் எனக்கு வந்து கொஞ்சம் அடிச்சிடும். மாட்டு சிறுநீர் குடிக்கிறவங்க அப்படிங்கிற ஒரே ஆள் வந்து 2 பொய் சொல்லாமா, இதை வந்து உண்மையாக்கவே முடியாது, இது பொய்ன்னு உடனடியாக தெரிந்து போய்விடும் என்று அறிந்தும் இந்த மாதிரி ஒரு போடுறாங்கன்னா, அப்போ 2ல் 1 2 ரொம்ப ரொம்ப ஃபூலிஷு, இல்லை அவ்வளோ தீய புத்தி வச்சிருக்கவங்க. அவங்களுடைய வரலாறை பார்த்துட்டு, அவங்களோட பின்புலத்தை பார்த்துட்டு, இந்த மாதிரி ஒரு வரலாறு இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச பிறகு தான் நான் அடிப்பினை தவிர, நான் வந்து சாமானியன்ட்டெல்லாம் நான் சாதாரணமாக வந்து ஒரு கமெண்ட் பண்ணுறவங்ககிட்ட எல்லாம் போய் பதில் சொல்ல, ரொம்ப என்னை ஃபாலோ பண்ணிவிட்டு அனாவசியமாக வந்து திருப்பி திருப்பி இந்த சங்கி வேலையை பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்கள பிளாக் பண்ணிட்டு விட்ருவேன், அதுக்கு மேலே தேவையில்லை.